பிற்கால சோழர்களின் கட்டிடக்கலையின் அமைப்பில் கட்டப்பட்ட இந்த கோயில் ஒய்சால மன்னன் வீரராமநாதனுடைய குந்தானி ராஜ்யத்தின் தலைநகரமாக இருந்த ஒரு இடமாக கருதப்படுகிறது இந்த கோயிலில் படி எடுக்கப்பட்ட பதினைஞ்சு கல்வெட்டுகள் எடுக்கப்பட்டு இருக்கிறதாகவும் கூறப்படுகிறது மேலும் ஆறு கல்வெட்டுகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் என்கிற ஒரு இடத்துல சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட இந்த சிவன் கோயில் இப்பொழுது இது பழுதடைந்த நிலையில் தான் உள்ளது ஆனால் இதை மறுசீரமைத்து இந்த கோயிலை மறுசீரமைப்பு அமைத்து சுற்றுலாத்தலமாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இது தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பழமை வாய்ந்த கோயில் என்றும் கருதப்படுது சோழ மன்னர்களோட ஆட்சி காலத்தில் அதாவது ஒய்சால மன்னன் அவருடைய குந்தானி ராஜ்யத்தினுடைய தலைநகரமாக இந்த இடம் இருந்துள்ளது என்பதும் நாம் அறியப்படுகிறோம் ஒன்று இது ஏறக்குறைய பனிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில் என்றும் கூறப்படுது சோழ அரசர்கள் வந்து சிவன் மீது அதிகமாக நம்பிக்கை வைத்திருக்கிறது காரணத்தினால இந்த சோழர்கள் வந்து எங்கும் சிவன் கோயிலை கட்டியிருக்கிறார்கள் என்பது வரலாறு குறிப்பிடத்தக்கது